உங்களுக்குதான் திரைப்படத்தின் மீது நம்பிக்கை. அது கற்பனை ஏன் வந்து இவ்வளவு தீரியும் துப்பாக்கி படத்தை எடுத்துக்கொண்டீர்களேயானால் ஏதோ ஒரு தீவிரவாதியை பிடிக்கிறவன் பேர் முஸ்லீம் அளவுல இருந்தா கூட ஒரு அளவுக்கு ஏத்துக்கலாம். ஸ்லீப்பர் செல் என்று சொல்லி எந்த முஸ்லீமை பார்த்தாலும் அந்த தீவிரவாதியா இருப்பான், அவன் லாண்டி கடை வச்சிருப்பான் நம்பிராத, பெட்டி கடை வச்சிருப்பான் நம்பிராத, மளிகை கடை வச்சிருப்பான் நம்பிராத, உன் பக்கத்து வீட்டுல குடியிருப்பான் நம்பிராத, அரசாங்க ஊழியரா இருப்பான், எல்லாம் ரகசியமா தீவிரவாத வேலை பாக்குறாங்க என்று ஒரு கருத்தை விதைத்தால் எங்க பக்கத்து வீட்டுக்காரர் எங்களை பத்தி என்ன நினைப்பான்? அந்த ஒரு பாதுகாப்புக்காக தான் போராட்டம். அது சினிமா ஆதரித்தல்ல, அது எந்த மக்கள்கிட்ட போகிறதோ அவங்களோட தாக்கத்தை ஏற்படுத்தினால் அது பெரிய ஒரு மத நல்லிணக்கத்தை கெடுக்குமா இல்லையா? அது மாதிரியான படங்களை ஏன் சென்சார் நீங்க அனுமதிக்கிறீங்க? அந்த மாதிரி எல்லா மக்களையும் அதுக்காக நாங்க அந்த போராட்டம் பண்ணிருக்கிறோம். அப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு பகுதியில வந்து உங்க இயக்கத்தை சேர்ந்தவர்கள் வந்து போராட்டம் நடத்தி கொண்டு வந்தார்கள் ஒரு தர்காவில, ஒரு மதரசா, ஒரு மசூதியில. அப்போ வந்து ஒரு மாதவன் நாயர் என்ற ஒரு அதிகாரி வந்து அங்க வந்து அது தடுப்பதற்கு ஏதோ ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தார் அப்படின்ட்டு சொல்லப்பட்டது. அப்புறம் வந்து சில நாட்களுக்கு பிறகு ஒரு நிர்வாகி, உங்கள் இயக்கத்தை சேர்ந்த நிர்வாகி, ஒரு பொது மேடையிலே அவர் கழுத்து அழிப்பேன், அவர் கொலை செய்வேன் என்று பகிரங்கமாகவே ஒரு பேச்சு பேசியிருந்தார். அது பரபரப்பாக ஏற்பட்டது. பல்வேறு இஸ்லாமியப்பங்களோடு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். இது போல ஒரு அதிகாரியை பொது மேடையிலே நாங்கள் கொல்லுவோம் என்று சொல்லுவதற்கு எப்படி உங்களுக்கு அந்த தைரியம் வந்தது? அந்த நிர்வாகி எப்படி விட்டு விட்டு வைத்திருந்தீர்கள்? அதாவது அதுல என்ன மேட்டர்னா, அந்த சம்பவம் வந்து அப்படி கிடையாது. ஒரு ஆக்சிடென்ட் மேட்டராக அந்த அதிகாரி கையாளாம ஒரு முஸ்லீம்னால அந்த ஆக்சிடென்ட் ஏற்பட்டுருச்சுன்னு உடனே அவன் எங்க இருக்கான்னு தெரிய பள்ளிவாசலுக்கு வர்றாரு. பள்ளிவாசல்ல வர வேண்டிய அவன் யாரு பாருங்க, வீட்டுல போய் பாக்கணும். பள்ளிவாசலுக்கு வந்து படையோட வந்து எங்கடா அவன் சொல்லி உள்ளுக்குள்ள அந்த வீடியோ எல்லாம் வச்சிருக்கோம். பள்ளிவா எந்த ஒரு காரணமே இல்ல, கூப்பிட்டா வந்துட போறாங்க. அது வெளியே நின்று கூட அவர் வர சொல்லுன்னா கூட வந்திருப்பாங்க. இவர் இந்த அதிகாரத்தை காட்டு ஒரு வழிபாட்டு தலம் என்பதற்கு ஒரு புனிதத்தை எல்லாரும் கொடுக்கணும். அது கோயிலா இருக்கட்டும், சர்ச்சா இருக்கட்டும், அதுக்குன்னு ஒரு கண்ணியத்தை நம்ம கொடுக்கணும். அதுல எவனோ அடைக்கலம் போகுந்தான்னு அவன் தப்பு, அது வழிபாட்டு தலத்தை அதுக்காக எடுத்துட கூடாது. வெளியே வேணா வந்துடும், அல்ல ஜமா தர சொன்ன பிடிச்சி கொண்டு கொடுத்துட்டு போறாங்க. இப்படி அணுகிற ஒரு மெத்தட் இல்லாம பள்ளிவாசல் உள்ள புடிச்சுக்காட வந்து அங்க இருக்கிற எல்லாரும் நைய புடிச்சு அடிச்சு ஓட ஓட பள்ளிவாசல் விரட்டின ஒரு வீடியோக்கெல்லாம் இருக்குது. இதை பார்க்கும் பொழுது நாளைக்கு ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கு வந்துருமோ, இது வந்து வழிபாட்டு தலங்களுடைய புனிதத்தை மதிக்கணுமே, ஏன் பள்ளிவாசல் என்ற மட்டும் இப்படி நடக்கிறாங்க என்கிற ஒரு கோபத்தில் நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணணும். ஆனா அந்த நிர்வாகி அந்த பேசிய விஷயம் வந்து நாங்களே அவரை கண்டிச்சிருக்கிறோம், அவரும் அதை வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு. அது சரியான பேச்சு கிடையாது, எச்சரிக்கை பண்ணும். அது தவிர நாங்களே ஏத்துக்கொள்ள, அந்த நிர்வாகி தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டு நான் இப்படி பேசியிருக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரியான எங்கள் உடன்பாடு இல்ல. அந்த கோபத்தின் கூட்டத்தை பார்த்த ஒண்ணு வரும்ல, சிலது டங் ஸ்லிப்ல வரக்கூடிய வார்த்தை, பிளான் பண்ணி வரக்கூடிய வார்த்தை இல்ல. ஆனால் வரும்ல உணர்ச்சப்பட்டு இவர் செஞ்ச அந்த காரியம் இதெல்லாம் ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும் பொழுது மக்களும் கூட்டமா ஒரு கோஷம் போடும் என்ன ஆகும்டா, கொஞ்சம் கூட குறைய வந்துடும். அதை நாங்க ஏத்துக்கொள்ளல, வரக்கூடாது, கட்டுப்பாடா இருக்க வேண்டும். நாங்களும் கண்டித்திருக்கிறோம், அவரும் தான் செய்த தவறுதான் என்ற அந்த நிர்வாகிய ஒத்துக்கொண்டு இருக்கிறார். அவர் இன்னொரு விஷயம் கூட பண்ணீங்க, அப்ப வந்து அந்த சூன்யம் வைப்பவர்கள் அவர்களை வந்து நாங்க முறையடிக்கிறோம், முடிஞ்ச எங்களுக்கு சூன்யம் வைங்க, நாங்கள் வந்து மரணம் அடைந்தால் பார்த்துக் கொள்கிறோம், இல்ல எங்களுக்கு ஏதாவது வந்து பிரச்சனை வந்தா நாங்க 1 கோடி ரூபாய் கிட்ட நாங்க தரோம் போன்ற பரிசு தொகையெல்லாம் அறிவிச்சீங்க. அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்னா, ஒரு தீமையை ஒழிப்பதற்கு பல வழிமுறைகள் இருக்குது. நோட்டீஸ் சொற்பொழிவு மூலம் பண்ணலாம், செய்ய நாடகங்கள் மூலமாக வெளிப்படுத்தி பல முறைகள் இருக்கிறது. அது மாதிரியான ஒரு வழிமுறை என்னன்னா, ஒரு தவறுனு வழங்குவதற்கு சேலஞ்ச் பண்றேன் இல்லையா, அது மக்கள்கிட்ட நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். அது ஒரு சக்தி இருக்கு நினைச்சு மக்கள் பயப்படுறாங்க. இந்த சூனியக்காரன் மந்திரக்காரன் சொன்னா என்னமோ நம்மளை செஞ்சிருவான், குடும்பத்தை பிரிச்சிருவான், நம்ம கைகால முடைக்கிருவான். மக்கள் வந்து மனிதனுக்கு அதீத சக்தி இருப்பதாக நினைக்கிறார்கள். அது எப்படி முறியடிக்கிறது? சும்மா தவறுன்னு சொல்லிதான் திக்கா காரங்க இவ்வளவு காலம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல. நாங்க என்ன பண்ணோம், நீ உண்மைங்கிறதுல எங்களுக்கு செஞ்சு 50 லட்சம் ரூபாய் தர்றோம் என்று நாங்கள் சேலஞ்ச் பண்ணோம். 2 பேர் வந்தார்கள், ஒப்பந்தம் எல்லாம் போட்டோம், ஒண்ணுமே நடக்கல. அந்த தேதியில இத்தனாம் தேதிக்கு நீ வந்து ஊமையா போயிருவ, நீ குருடா போயிருவ என்று எல்லாமே சொன்னாங்க. அன்னைக்கு நாங்க ஒரு மீட்டிங் நல்லா தனிக்கிறோம் பாருங்க, ஏன் இதை நம்புறீங்க? அது பொய் என்பது நிரூபிப்பதற்கான ஒரு வழிமுறை, பல வழிமுறைகளை நம்ம செய்யலாம் இல்லையா. இது கொஞ்சம் நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற ஒரு வழிமுறை என்ற காரணம் இதை எடுத்தோம். 50 லட்சம் ரூபாய் கையில வச்சுக்கிட்டு நாங்க செய்யல, ஒண்ணு செய்ய இயலாது, முடியாது. மனுஷன் வந்து மனுஷன்
செய்யற வேலையை செய்யலாமே தவிர அறுவல் எடுத்து வெட்டுவேன்னு சொன்னா நாங்க பயப்படலாம். மந்திரத்துல உங்க காலம் முடக்கணும்னு பயப்பட மாட்டோம். நேர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்முகம் நிகழ்ச்சி தொடரும்.